அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபா கடந்த கிருஷ்ண கடுங்களால் என்ன பண்ணுறீங்க? ஓகே, எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் சின்னதாக ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு ஆதங்கம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? என்னென்னா, எக்ஸாம் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் மைண்ட் தாட்டில் நீங்கள் இருப்பீங்க. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ஈஸி அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாம் ஈஸி தான். ஆனால் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஏன்னா உங்களுடைய மேக்ஸிமம் உங்களுடைய தாட் வந்து எக்ஸாம் ஈஸி பட் நான் சரியாக பண்ணலை, நான் வந்து சரியாக அங்கே ப்ரெசன்ட் பண்ணலை, சரியாக ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன், எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன தப்பு நான் பண்ணிட்டேன், ஓஎம்எஸ் சீட்டில் தப்பு பண்ணிட்டேன், டென்ஷனில் மாற்றி போட்டேன், டைம் மேனேஜ்மெண்ட்டு சரியாக பண்ண முடியல, அவசரமாக நான் போட்டேன். ஸோ உங்களோட தப்பு நீங்கள் புரிஞ்சிருச்சு, பட் எக்ஸாம் ஈஸி, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அதாவது லாஸ்ட்டாக நான் லாஸ்ட் குரூப் ஃபோர் எழுதுனதுக்கும் இப்போ நான் எழுதுறதுக்கும் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா, சார் எக்ஸாம் ஈஸி தாங்க சார், ஈஸின்னு உங்கள் மைண்டில் பட்டுருச்சு இல்லை, அது எல்லாருமே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதாவது எப்படின்னா, ரொம்ப போன குரூப் ஃபோர் மாதிரிலாம் ரொம்ப மாட்ரேட்லாம் இல்லாமல் எனக்கு பார்க்கும்போது ஈஸியாக தான் சார் இருந்துச்சு, பட் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா சூப்பராக பண்ணியிருப்பேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்தேன்னா சூப்பராக பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுச்சு. ஏன்னாங்க, ஜிகே கொஸ்டின் ஒன்றும் இல்லை. இப்போ யாருக்கெல்லாம் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் ஐயோ ஜிகேலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி கூட விட்டுருங்க, ஒரு ரெண்டு நாள் கழித்து ஜிகே கொஸ்டின்லாம் எடுத்துங்களேன். ஜிகே கொஸ்டின் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன கேட்டிருக்காங்க நல்லா உக்காந்து பொறுமையாக நிதானமாக எடுத்து பாருங்கள். அடடா என்னடா அது, எல்லா கொஸ்டினும் ஈஸியாக இருக்குது. சும்மா ஒன்று அப்போ பாலிட்டி எடுத்து பாருங்கள், பாலிட்டி மட்டும் தனியாக பாருங்களேன். பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னடா அது ரொம்ப பாலிட்டிலாம் என்னது, ஆமாம் அந்த எல்எம் சிவிங்கி குழு பற்றி கேட்டிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ்லேருந்து மூணு, அந்த உள்ளாட்சி அரசாங்கத்துலேருந்தே மூணு கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த கட்சி தகவல் சட்ட சட்டம் அதுவும் வந்து புக்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த என்னது அதிகார பகிர்வு, மத்திய பட்டியல் மாநில பட்டியல் அதுவும் ரொம்ப ஈஸி. அப்புறம் அரசியலமைப்பினுடைய சிற்பி அம்பேத்கர் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஐயனம்லாம் பாருங்கள், புக் டைரெக்டாக தொழிலாளன் இருந்தது கட்சி. அப்புறம் வந்து அன்னி பேசணும் அந்த மாட்டு வண்டி சம்மந்தப்பட்டது, சார் எல்லாமே டைரெக்டாக அதாவது புக்கில் இருந்து ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கூட இல்லை, அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வி தான், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கேள்வி தான். அதாவது ஒரு தமிழ் கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஜிகேவும் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, நிறைய பேர் படிக்காமல் போயிட்டீங்க, ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் மினிட்ல கமிட்மெண்ட்டில் நீங்கள் ரிவிஷன் பண்ணலையோ, வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா? பட் நீங்கள் இப்போ எடுத்துலாம் பார்த்தோன்னா, நீங்கள் எந்த லெசன்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, எந்த லெசன்லாம் நல்லா பார்த்துட்டு போகணும், நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்களோ, ஆனால் அந்த லெசன் தான் கேள்வி வந்துருந்துச்சு. பட் நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணாதனால, நல்லா கோத்ரூ பண்ணாதனால உங்களுக்கு அது கஷ்டமாக ஃபீல் ஆயிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ எனக்கு என்னென்னா, உங்கள் மனசில் எக்ஸாம் ஈஸின்னு பட்டுருச்சுல, அந்த ஒரு கான்ஃபிடண்ட் போதும். போன எக்ஸாம் கூட இன்றைக்கி நீங்கள் இந்த தடவை நல்லா பண்ணிங்களா, அது போதும், மனசளவில் நீங்கள் அந்த ஒரு திருப்தி எடுத்துக்கங்க எப்போவுமே. ஸோ நிறைய அதாவது இந்த எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்லா சூப்பராக பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு நல்லா பண்ணவங்க எல்லாருமே பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி கமெண்ட்லேயும் பார்த்தேன், நிறைய பேர் வந்து அது நம்ம ஃபைனல் செம் மேக்ஸ் செம்லாம் வந்து அவ்வளோ செம் வந்து வந்துருந்துச்சு, டைரெக்டாகவே அந்த மாடலில் ஏகப்பட்ட செம் வந்துருந்துச்சு. நம்ம 500 சம் சீரிஸ் யார் பார்த்துருக்கீங்களோ, நான் அதே மாதிரி நான் கொடுத்த அந்த பாலிட்டி, ஓகேங்களா, பாலிட்டி கொஸ்டின் இது, அப்புறம் ஐயனம் எல்லாமே அப்படி டைரெக்டாகவே கொஸ்டின் இருந்துச்சு. மேம் கொடுத்த பாலிட்டி இது அதெல்லாம் நிறைய கேள்வி அப்படியே வந்துருந்துச்சு. பட் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, அதான் இங்கே பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்திருக்காது. அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, தமிழும் அதே மாதிரி தான், தமிழுமே நீங்கள் நல்லா அந்த நியூ புக்கில் இருக்கிறது, அதேமாதிரி அட்வான்ஸ் தமிழில் ஒரு சிலதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், மும்மணி கோவில் அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்கப்பா அப்படின்ட்டு. திருக்குறள் சம்மந்தமாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் தமிழில் தான் இருக்குது. அதேமாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு யார் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ ஜிகேக்கு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸே நம்ம வந்து பார்த்தோன்னா, ஐஎன்எம்மே வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டோம், பாலிட்டியும் ஃபுல்லாக எடுத்து போட்டோம், நான் தனியாக போட்டேன், மோகன் சார் போட்டாங்க, மேம் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 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 முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வந்து அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது, மைண்ட் அளவில் ரெடி ஆகிக்குங்க.
என்ன ரெடி ஆகிக்கணும். ஓகே, நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் எந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் சாட்டிஸ்ஃபையாகவே இருந்திருக்காது. பட் இன்றைக்கி நாள் எழுதிட்டு வரும்போது சாட்டிஸ்ஃபையாக இருந்துருச்சு. ஆனால் நான் வந்து அந்த பாஸ் மார்க் எடுக்கலேன்னு தான் வருத்தமே தவிர, பட் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கான கொஸ்டின் தான் இது. பட் என்கிட்ட ஏதோ சின்ன தப்புனால தான் அங்கே நடந்துச்சு. நான் படிக்காமல், அதாவது எப்படின்னா என்னோடய இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் அப்போ நான் எப்படி தான்டா நான் படிக்கிறது, நான் எங்கே இருந்தால் படிக்கிறது, நல்லா படிச்சுட்டு போயுமே நான் எனக்கு இந்த எக்ஸாமில் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் தான், என்னடா அது நீ படிச்சது எதுவுமே வரலையா, எங்கேருந்து கேட்டிருக்கானே தெரியலையா அப்படின்னா தான் சிரமம். இல்லை எல்லாமே ஓரளவு நான் வந்து நான் ஏதாவது கொஸ்டினை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு, நான் சரியாக ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன், ஒரு சில லெசன்ஸ் நான் பார்க்காமல் போயிட்டேன் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுதுன்னா கவலையே படாதீங்க, அது ஒரு பாசிட்டிவ் இதுதான். ஏன்னா எல்லாமே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது மாதிரி தான் வந்திருக்கு. பட் ப்ரிப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் டைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த குரூப் டூலையும் குரூப் ஃபோர்லையும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் அடுத்த குரூப் டூ வருதுல்ல, இறங்கி அதான் இந்த ஃப்ளோ அப்படியே கொண்டு போங்க. எங்கே விட்டிங்களோ இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நான் அதான் சொல்கிறல்ல அன் இப்போ இதில் வந்து நல்லா பெட்டராக பண்ணவங்க 100% ரீச் ஆகிட்டாங்க. இதில் பெட்டராக பண்ணல, கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு, பட் நான் வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிறோம் 95% நிற்கிறீங்க, அவ்வளோதான். இன்னும் 5% நமக்கு முன்னாடி 5% முன்னாடி இருக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம 95 இருக்கோம், அடுத்து நாமளும் அந்த 100 ரீச் பண்ண போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த குரூப் ஃபோர் எழுதி இந்த குரூப் ஃபோரோட ரிசல்ட் வரங்காட்டியும் நீ ப்ரிலிமினரிலே நல்லா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் அடுத்து குரூப் டூ கையில் இருக்கும். இப்போ குரூப் ஃபோரோட ரிசல்ட் வரும்போது குரூப் ஃபோர் ரிசல்ட் விடுறாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் மெயின்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க இன்கேஸ் நீங்கள் ப்ரிலிமினரி நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா ப்ரிலிமினரிலாம் முடிஞ்சு அடுத்து டக்குன்னு மெயின்ஸுக்கு வந்துருக்கும். அப்போ இந்த ரிசல்ட் வரும்போது நீங்கள் வருத்தமே பட மாட்டீங்க. ஏன் வருத்தப்பட மாட்டீங்க, அப்போ நீங்கள் மெயின்ஸுக்கு இருப்பீங்க, சே அடிச்சுனா நான் குரூப் ஃபோரோட அடுத்து குரூப் டூக்கு போயிடலாண்டா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, குரூப் ஃபோர் கிடச்சிருந்துச்சு நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அந்த அந்த இடத்துல நீங்கள் குரூப் டூ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது சந்தோஷத்தில் இருங்க, அதை விட அடுத்த ஒரு லெவல் ஆஃப் போஸ்டிங்கு அதுக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருங்க, அவ்வளோதான். இதில் தான் சொன்னல, நான் நீ காலைல என்ன ஒரு மெசேஜ் போட்டேன், கிடைத்தால் வெற்றி, கிடைக்கலன்னா அனுபவம், அடுத்ததுக்கான ஒரு பாதை, அடுத்தது நோக்கி போகிறதுக்கான ஒரு பாதை இன்றைக்கி, அவ்வளோதான் இன்றைக்கி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது மைண்ட் லெவலில் எடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், ஓகே சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு, சூப்பர். சரியாக பண்ணாதவங்க ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ரிப்ரேஷன், அதாவது நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்களோ அதுக்கு உண்டான மார்க் உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதுக்குண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு, இல்லை அது போதும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, நீங்கள் படித்த அளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்களே அந்த விஷயம் போதும். நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே இன்றைக்கி, அது போதுமானது, அதுக்குள்ளே போதுமானது. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் கடைசியாக ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி தப்பு பண்ணேன், நான் எதை ரிவிஷன் பண்ணாமல் போனேன், எக்ஸாம் மாலில் என்ன தப்பு பண்ணேன், இதெல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லை, இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள், அடுத்த குரூப் டூல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ணிங்க, இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஆன்சர் கீ, கட் ஆஃபு, இதே தான் போயிட்டுருக்கோம். பட் அந்த கேப்பில் நீங்கள் ஒரு 2 days டைம் எடுத்துகிட்டு உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்கணும், அதை அடுத்ததை நோக்கி இருக்கணும், எதை நோக்கி இருக்கணும், அடுத்த எக்ஸாமை நோக்கி இருக்கணும். இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுருக்கிற ப்ரோஜன் கிடையாது, முடிஞ்சதை இன்றைக்கி மாற்ற முடியாது, ஆனால் வர்றதை கண்டிப்பாக மாற்றலாம், அதை நோக்கி போங்க. எல்லோரும் எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் கழித்து குரூப் ஃபோர் நல்லா பண்ணவங்க, குரூப் ஃபோர் நல்லா பண்ணாதவங்க எல்லாருமே ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சோ இல்லை 1 மாதம் கழிச்சோ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறது தான் விஷயம். இந்த இடத்துல 20 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, 20 நாள் தேவைப்படுமா 2 நாள் தேவைப்படுமா அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் வச்சுங்க. உடனே கூட தேவையில்லை, அட்லீஸ்ட் 1 week இங்கே எடுத்துக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, 1 week எடுத்துங்க. ஆனால் இந்த 1 week நீங்கள் புலம்புறதுக்கு எடுத்துக்கூடாது, பாசிட்டிவாக அடுத்தது என்ன பண்ணணும், குரூப் டூவில் எப்படி அடிக்கணும், இங்கே என்ன தப்பு பண்ணேன், இங்கே நான் என்ன விட்டேன், என்ன நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் போனேன், எதை ரிவிஷன் பண்ணாமல் போனேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அடுத்த அடிக்கிற அடி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், விட்டது எல்லாத்தையும் ஒன்றா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். குரூப் டூ ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணுறீங்க, மெயின்ஸுக்கு கெத்தாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் தான், மெயின்ஸ்லாம் சூப்பராக வச்சு செய்யலாம், மெயின்ஸ்லாம் அப்ஜெக்டிவ் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது தான், இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு நான் நடத்தி கொடுத்து செம்மையாக கொடுக்க போகிறேன். அது எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா மேக்ஸு இலக்கணம் இந்த ரெண்டுமே பிரித்து கொடுத்துருவேன். நீங்கள் மேக்ஸ் எல்லாம் கவலையப்படாதீங்க, புது டாப்பிக்காக இருக்கிறதுல கவலையப்படாதீங்க, நீங்கள் அதிகமான ஸ்கோரே உங்களுக்கு மேக்ஸில் தான் வரும். ஏன்னா எல்லாமே நான் எடுத்த டாபிக், ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ண டாபிக், நான் எடுத்த டாபிக்,
தமிழ் ஃபுல்லாக அது வந்து ஜிகேல தமிழ் பாருங்கள், இலக்கணம் மட்டும்தான் சூப்பராக பண்ணிட்டு போயிடலாம். மேக்ஸும் இலக்கணம் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். மீது என்னது எல்லாமே தமிழ்நாடு லெசன்ஸ் தான். அழகாக ஒவ்வொரு டாபிக் நச்சு நச்சுன்னு பாயிண்ட் அழகாக புது நோட்டு வாங்கிக்கிங்க, புது நோட்டு வாங்கிக்கிங்க. ஒவ்வொரு டாபிக் நச்சு 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 நீங்கள் சைட் பை சைட் ப்ரிப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்க நீங்கள் கன்ஃபார்ம் பாஸுங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க, புரிதுங்களா? ஸோ இந்த குரூப் டூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது டூ டேஸ் கழிச்சு நான் ஒரு டீட்டெயிலாக வீடியோ பதிவு போடுவேன். பட் இந்த டூ டேஸ் என்ன தெரியுமா போடுவேன், உங்கள் மனநிலையை மாறுற வரைக்கும் நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களை சோகத்துக்குள்ளே நான் விடவே மாட்டேன். பாஸ் பண்ணவங்களே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் நான் வந்து எக்ஸாம் சரியாக பண்ணாதவங்க இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள சும்மா விட மாட்டேன். ஏன்னா உங்கள் மனநிலை வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் அடுத்த லெவலுக்கு வர வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். நான் வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன் இந்த டூ டேஸ் ஃபுல்லாக. டூ டேஸ் கழிச்சு நீங்கள் ரெடி ஆகிடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே நிறைய பேர் ரெடி ஆகிடுவீங்க. இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் ரெடி ஆகிடுவீங்க. இருந்தாலும் மனசளவில் 100% ரெடி ஆகணும் இல்லை, கண்டிப்பாக டூ டேஸ் ஆகும். பட் அந்த டூ டேஸுமே கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த மனதில் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்றைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் ஈஸி நான் சரியாக பண்ணலைங்கிறது என்றைக்கு சொல்லியிருக்கீங்க? எப்போவுமே எக்ஸாம் ஆனால் தான் நம்ம போடுவோம், எக்ஸாம் கஷ்டமாக கேட்டாங்க, கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு, சிலபஸில் தாண்டி கேட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்தவங்க மேலே பழி போடுற நீங்கள் இப்போ எக்ஸாம் ஈஸி நான் சரியாக பண்ணாம விட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அந்த லெவலில் வந்துட்டீங்கள, கிட்டத்தட்ட நீங்கள் சக்ஸஸ் தான். பார்த்துக்கலாம், வெற்றி பெறுற எல்லாருமே அந்த தோல்வியை நிறைய பார்த்துட்டு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. யாருமே டைரெக்டாக வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் பாஸ் பண்ணிட்டேன், கிடையாது. அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ தூரம் இந்த பக்கம் நிறையா பர்சனலாக நிறையா இழந்திருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. டிஎன்பிசிக்குள்ளே மட்டும் கிடையாது, அந்த பக்கம் நிறைய தோல்வியை சந்திச்சுட்டு தான் டிஎன்பிசிக்குள்ளே வந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மறைமுகமாக. டிஎன்பிசிக்குள்ளே ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கலாம், பட் வெளியில் நிறைய தோல்விகளை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. எதுவுமே எல்லாருக்குமே தோல்வியை பார்க்காம யாரும் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. எவ்வளோ தோல்விப்பட்டாலும் நமக்கு ஒரு அனுபவம், அது கிடைக்கக்கூடிய வெற்றி அதோட சந்தோஷமாக இருக்கும். ஒரு தோல்வியை பார்த்துட்டு வெற்றி பெறுறவனுக்கு சந்தோஷம் ஒரு லெவலில் இருக்கும், மூணு தோல்வி பார்க்குறதுக்கு மூணு லெவலில் இருக்கும், அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு அனுபவமாகவும் போகும். குரூப் ஃபோர் விட்டு அடுத்து குரூப் டூ, அதை விட சின்ன போஸ்டிங், அதை விட பெரிய போஸ்டிங் தான். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அடிப்பட்ட சிங்கம் தான் பயங்கரமாக கரிச்சிக்கும்பாங்க. அடிப்பட்ட சிங்கத்துக்கு தான் அதோடைய ஆதங்கம் நிறைய இருக்கும். எக்ஸாம் நல்லா பண்ணவங்களுக்கு ஓகே, அடுத்து குரூப் டூ பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இந்த பக்கம் குரூப் ஃபோரில் வந்துடும்ல, குரூப் ஃபோரில் வந்துடும்லன்ட்டு. பட் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, அடுத்து குரூப் டூ தான் ஒரே வாய்ப்பு, ஒரே மைண்டு குரூப் டூ மட்டும்தான். அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை மட்டும் மைண்டில் வைங்க, அதை யோசிங்க. அடுத்துக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிறது யோசிங்க, அதுக்கு டூ டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. அதை பற்றியுமே திங்க் பண்ணுங்கள். நல்லா பண்ணவங்க ஆன்சருக்கு அது இதுன்னு போவாங்க, கட் ஆஃப் அது இதுன்னு போவாங்க. நீங்கள் போய் அதில் உட்காந்துருக்காதீங்க, சம்மந்தம் இல்லாமல் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்காதீங்க. நான் சொல்கிறது புரிந்துங்களா? உங்களுக்கு எதுக்கு கட் ஆஃப்? நீங்கள் மார்க் எவ்வளோன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டீங்க ஓகே, ஒரு 150, 140 இந்த ரேஞ்சில் நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாமே ஒரு 10 மார்க் 20 மார்க்கில் தான் விட்டுருப்பீங்க அதிகபட்சம் சொல்கிறேன். அதிகபட்சம் 10 மார்க்கு இல்லைன்னா 20 மார்க்கு. 150 கிட்ட எல்லோரும், 140 to 150 எல்லாருமே ஓரளவு ரீச் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிகினஸாக இருக்கீங்க இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பார்த்துருக்கேன், தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன், ஒரு 130 கிட்ட இருப்பீங்க, அவ்வளோதான். இந்த மூணு கேட்டகுள்ளே தான் இருப்பீங்க, எல்லாம் நியர்பையில் இருக்கக்கூடிய மார்க் தான். அடுத்து ஒரு 20 மார்க் இதில் சேர்த்து போட்டால் முடிஞ்சு போச்சுன்னு குரூப் டூ மெயின்ஸு போயிடலாம். ஓகே தானே, கிளியர் தானே? மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ரெடி ஆகிக்கிங்க. உங்களுக்கு எது தேவைங்கிறது அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி மட்டும் யோசிங்க. இன்றைக்கி நான் முடிஞ்ச ஒரு ஜென்ரல் லைன் பாருங்கள், புரிதுங்களா? முடிஞ்சால் இல்லை, நீ கண்டிப்பாக ஜென்ரல் லைன் நான் வருவேன், வந்து உங்கள் கூட நான் பேசுகிறேன். ஜென்ரல் லைனில் வந்து எல்லோரும் வரணும், எல்லோரும் வரணும். என்னது இந்த வீடியோ பற்றி பார்த்துட்ருக்கீங்களே, எல்லோரும் ஜென்ரல் லைன் வாங்க இன்றைக்கி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், என்ன ஏதுங்கிறது நம்ம ஒரு ப்ரீஃபான ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். எல்லோரும் ஆன்சருக்கு அதுன்னு பார்ப்பாங்க, ஓகே அவங்க தான் சொல்கிறல, அவங்களுடைய ஒர்க்கை அவங்க பார்க்குறாங்க. நம்ம ஒர்க் என்ன, அடுத்து குரூப் டூ தானே, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, கிளியர் தானே? அடுத்தது நம்ம என்ன டார்கெட்டு, அதை நோக்கி ஓடலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ செஞ்சிக்கலாம். இதுக்கு ஷோ பார்க்கணும் கோகிருஷ்ணன், தேங்க்யூ.